இது பண்ணதுக்கு அவ்வளவு போன் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசினதுக்கு அம்மா பேச்சு பேசிருக்காங்க. இது நான் தான் பேசணும்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட பேசி அவன் என்னை அவ்வளவு பேச்சு பேசுறான். நாங்க வீடியோ போறதால நீங்க எந்த மாதிரி பாதிச்சு இருக்கீங்க? எந்த மாதிரி பாதிச்சா, உங்க வீடியோ பாத்து பாத்து எனக்கு தலைவலியே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இம்மா ஆட்ட ஆடுவே நான் இது எங்க தங்கச்சி அப்படியே நடிக்குது. அப்படியே நான் பயந்துட்டேன், தங்கச்சியை கைத்து நிறுத்தி சாவச்சிட்டோமா? இதோ ப்ரூஃப் இருக்கு, நாங்க வந்து யாரு பேச்சுக்கும் போல, யாரு பிரச்சனைக்கும் போல. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான வீடியோ தாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து யாராருக்கு பிறந்த நாள், அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாராருக்கு திருமண நாளோ, இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து தயாரிச்சதுனால, இந்த ப்ராடக்ட் வந்து இங்க நம்ம அரக்கோணத்துல வந்து பத்து பீஸ் கேட்டிருக்காங்க. கப்பு பால் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா 10 பாக்ஸ் கேட்டிருக்காங்க, பால் சாம்பிராணி 10 பாக்ஸ் கேட்டிருக்காங்க, தூய சாம்பிராணி 10 பாக்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால இதுதான் ஆர்டர் போகுது. பட் வந்து ரோஸ் மேரி வாட்டரை எடுத்துட்டு போறோம், வேணும்னா அவங்க வாங்கிக்கலாம். ரோஸ் மேரி வந்து ஹேர் ஸ்ப்ரே, அது வாட்டர் இல்லல தான் ஹேர் ஸ்ப்ரே. ஹேர் ஸ்ப்ரேன்றது வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் வந்து தடை விட்டு அப்படியே மசாஜ் பண்ற மாதிரி அப்படிலாம் இல்லாம, இது வந்து லலிதா யூஸ் பண்ணிட்டு இருக்கா, நீங்களே பாப்பீங்க. இங்க பாருங்க, இதுக்கு வந்து மாமாவுக்கு யூஸ் பண்ணாது, சூப்பரா செம்மையா. இல்ல அப்படி இல்ல, இப்போ முடி எனக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும், இருந்தாலும் இது தடவுனோடனே அடர்த்தியா இருக்கு. ஆனா வந்து சீக்கிரம் வந்து இத வெள்ள முடிய அவ்வளவா சீக்கிரம் வராது, நல்லா இருக்கு. ஆனா யூஸ் பண்ண மாமா ஏன் சொல்றேன்னா, மாமா கொஞ்சம் இங்க தாடியில அழகா கொஞ்சம் இருக்கும், அது வந்து அதுல போட்டுன்னு இருக்காங்க. இல்ல நல்லா இருக்கு, அதோட இல்லாம அந்த சைனஸ் ப்ராப்ளம், இந்த கோல்ட் ஆகுது சில பேருக்கு அப்படிலாம். இது நானே யூஸ் பண்ணுங்க, ஆனா கோல்ட் எல்லாம் ஆகல, எனக்கே நல்லா இருக்கு. ஏன்னா மாமாக்கு வந்து கோல்டு உடம்பு, பட் வந்து நாங்க வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே மாமாக்கு செட் ஆகும். இப்படி இருந்தோம் வந்து நாங்க இத போட்டிருக்கோம், வந்து ஸ்பெஷலு. இது வந்து ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. ஓ பார்ப்பா, பை ஒன் கெட் ஒன். ஆமா, இது வந்து எனக்கு ஒன்னு ஆர்டர் போடுங்க. இது வந்து ரோஸ் மேரி, இது வந்து ஹேர் ஸ்ப்ரே, வந்து இதுல நிறைய மூலிகை இருக்குங்க. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லலாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அப்புறம் வந்து பாக்ஸ் கப்பு சாம்பிராணி பாத்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்ங்க, ஒரு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 12 பீஸ் இருக்கும். இதை பாருங்க, நீங்களே பாருங்க, 12 பீஸ் இருக்கும். 12 பீஸ் இருக்கும் பாருங்க, ஸ்மெல் அப்பா, அப்படியே ஆளே அச்சு தூக்கு. இதுல வந்து 12 பீஸ் இருக்கும், ஆனா ஒரு ஒரு பீஸும் வந்து பெருசு பெருசா இருக்கும். காட்டுங்க பாருங்க, ஒரு ஒரு பீஸ் எவ்வளவு பேசுவோம். அதாவது நம்ம வீடியோல ஒரு மாதிரி தெரியும், நேர்ல ஒரு மாதிரி தெரியும்னா, நீங்க வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்க நம்ம ப்ராடக்ட்டை. சூப்பரா இருக்குங்க, ஆனா உங்களுக்கு அது ஓபன் பண்ணாலே அந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கும். ஆனா வந்து இதுல என்ன ஸ்பெஷல்னா, கருங்காலியில வந்து நம்ம செஞ்சிருக்கோம். பாசிட்டிவ் வைப், எப்படி சொல்றது, பக்கத்துல எல்லாம் நெகட்டிவ் இருக்கும், நிறைய வந்து கெட்டது நம்மள சுத்தி நிறையவே கெட்டதே நடக்குமா? அப்படி இல்லப்பா, நிறைய பேர் வந்து கருங்காலை மாலை போடுறாங்களா, கருங்காலை மாலை போறது அவங்களுடைய நம்பிக்கைக்கு போடுறாங்க. ஆனா இது வந்து அப்படி இல்ல, வீட்டுங்களுக்கே போறது. நம்ம வீடு எப்படி இருக்கணும், சுத்த பத்தமா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், நாலு பேர்கிட்ட நல்லா நம்ம கிட்ட பேசுறவங்க ஒரு ஹாப்பியா இருக்கணும். ஆனா இது ஏத்தி பார்த்தாலே உங்களுக்கே வந்து அந்த மூச்சு விடுறது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட வந்து இந்த பால் சாம்பிராணி நெருப்புல போட்டு சாம்பிராணி தாங்க இது. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புகையா போட்டு நம்ம போட்டுக்கலாம், ஆல்ரெடி பாப்பாக்கு யூஸ் பண்ணிருக்கோம், நெருப்புல போடுறதுதான். ஆனா பாத்தீங்கன்னா இது பால் சாம்பிராணி, பால் சாம்பிராணி என்னன்னா, நம்ம தலை கசக்கணும், நீ பாப்பாங்களுக்கும் போடலாம், நம்மளுக்கும் போடலாம். எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கும் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் வந்து எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்து சாம்பிராணி வாங்கிட்டு வருவாங்க, அம்மாக்கு போடும் போது எனக்கும் அதை போடுவாங்க, கண்ணு பயங்கரமா கண்ணு எரியும். ஆனா இதுல எதுவுமே இருக்காது, வேணா நீங்க ட்ரை பண்ணி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ரேட்டு சொல்லிடுறேன், இந்த பால் சாம்பிராணி வந்து 30 ரூபாங்க. இது ரோஸ்மேரி ரேட்டே சொல்ல, சாரி, இந்த ரோஸ்மேரி வந்து ரோஸ்மேரி ஹேர் ஸ்ப்ரே வந்து ஒன்று ஆனால் ஒன்று ஃப்ரீ. இதோட ரேட்டு வந்து 300 ரூபா. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்ம வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்பிளேல போடுறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது பால் சாம்பிராணி, நீங்கள் பேர்லேயே பாருங்க, பால் சாம்பிராணி. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு அது வந்து நம்ம ஸ்ரீவணி போட்டோ பாருங்க, அழகா வணக்கம் சொல்லி சாமி கும்பிடுற மாதிரி, சாமி கும்பிடுற மாதிரி வணக்கம் சொல்லி ராதை வேஷம் போட்டுன்னு இருக்கும் போது அந்த ராதை வேஷம் போட்டோ எடுத்துட்டு வணக்கம் சொல்லி உங்களுக்கு பால் சாம்பிராணிங்க. அப்புறம் இது வந்து தூள் சாம்பிராணி. தூள் சாம்பிராணின்னா நம்ம பூஜை பண்றப்ப நார்மலா வீட்டுக்கு வந்து எல்லா ரூம்லயும் இந்த கெட்டதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போடுவோம். அந்த மாதிரி இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 120 ரூபாங்க. உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வேணும்னா இந்த நம்பருக்கு. ஆமா, நாங்கள் அதை டிஸ்பிளேல நம்பர் போடுறோம், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க சப்போஸ் கடைங்களுக்கு இப்போ எதனா மளிகை கடை அங்கெல்லாம் போய் கேட்பீங்களே, அந்த சாம்பிராணி எல்லாம் அது வந்து சின்னதா இருக்கும். அந்த சின்ன சாம்பிராணி வாங்கிட்டு போயிட்டு எல்லாமே ஒன்னொன்று ஏற்றுங்க, அதுக்கு பதிலாக நீங்க இதை ஏத்துனீங்கன்னா உங்களுக்கே எஃபெக்ட் தெரியும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த கப்பு சாம்பிராணி அப்படிதாங்க, இது ரேட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் வந்து 78 ரூபா.
கடைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 6.50 ரூபாய்னு விற்பாங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா வெறும் 78 ரூபாய். பட் வந்து நீங்க ஹோல்சேல்ல கேட்டாலும் நாங்க குடுத்துருவோம், நாங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க லாபம் வச்சு விற்கிற மாதிரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம நாங்க வந்து எங்களால முடிஞ்சிருக்க ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு வந்து இன்ன வரைக்கும் நாங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. இன்ன வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு 4-5 ஆர்டராச்சு போடுறீங்க. அதனாலதான் அந்த ஆர்டர் போட்டு அதை வாங்கி போட்டோ பிடிச்சா வச்சு அக்கா இல்ல லதா அந்த சாமி முன்னாடி வச்சுனே அந்த அவளுக்கு அதுவும் பிடிச்சி போட்டாங்க, அதுவும் சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா நான் எங்க ஸ்டீவானி எங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்பயும் மறுபடியும் சொல்றேன், ஆர்டர் பண்ண எங்க கிட்ட ஆர்டர் போட்டு ஆர்டர் வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அதுவும் இல்லப்பா நம்மள மதிச்சு எங்க இருந்தோ பாண்டிச்சேரி அந்த கடலூர் கர்நாடகா கர்நாடகா அங்க இருந்தெல்லாம் வந்து எங்களை மதிச்சு ஒரு 100 ரூபாய் கூட சொல்லுங்களேன் எங்களை நம்பி எங்களை மதிச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு விஷயம் தான். அந்த கர்நாடகா மும்பை அவங்ககிட்ட எல்லாம் ஆர்டர் நம்ம பண்ணும்போது கொரிய சார்ஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்றதுக்கு பரவாயில்ல நான் குடுக்கறேன் அதுல என்ன இருக்கு. உங்ககிட்ட நாங்க ப்ராடக்ட் வாங்குறோமா எங்க ஸ்ரீவாணி வீட்டுக்கு வராங்களா எங்களுக்கு அது போதுன்றீங்க. உண்மையாலுமே சொல்றதுக்கே வார்த்தை இல்லைங்க. நீங்க வந்து ஜஸ்ட் வாங்கினோம்னா பக்கத்துல உங்க வீட்டு கடை பக்கத்துலயே கடை இருக்கும், ஒரு 5 ரூபாய் வத்தி இந்த வத்தி எங்கேயுமே கிடைக்காது ஒன்னும் இல்லை. இன்னொன்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேத்து போட்ட வீடியோல வந்து எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரில் வந்து 2-3 வந்து வாய்ஸ் ரெக்கார்டு அவங்க கிட்ட பேசினானா அவங்க வந்து எப்படி சொல்றது பைத்திய மாதிரி பேசுறாங்க, மென்டல் மாதிரி பேசுறாங்க. அது நானே இல்லை என் தங்கச்சி பேசுனாங்க அப்படின்னு பேசுங்க. அந்த வாய்ஸ் அதே தான் பேசுறாங்க, நான் இல்லை என் தங்கச்சி பேசுது. அப்ப நீங்க என்னப்பா பண்றீங்க அந்த வாய்ஸும் இந்த வாய்ஸும் போடுங்க. இல்லை என் ஊரு தெரியாதுன்னா என் ஊர் அரக்கோணம் தான், ஓகேவா? என் ஊர் அரக்கோணம் தான், நீ அரக்கோணம் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகேவா? நீ அவங்க ஊரை சொல்லு அவங்க ஊரை சொல்லுன்னு நீங்க வந்து அவங்க கிட்ட கேக்குறீங்களே. எல்லா வீடியோலாம் நாங்க அரக்கோணத்துலாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், எங்க ஊர் அரக்கோணத்துலாம் இருக்கு, நாங்க இங்கதான் இருக்கோம், உங்களால முடிஞ்சா நீ வா ஃபர்ஸ்ட், ஓகேவா? நீ அவங்க கிட்ட வந்து போன் பேசுறவங்க கிட்ட தெனாட்டுல பேசியது அவ்வளவு, ஆமா அவ்வளவு தெனாட்டுல பேசு. அதுக்கப்புறம் வேற என்னன்னா இது எங்க தங்கச்சி அப்படியே அப்படியே நடிக்குது, அப்படியே நான் பயந்துட்டேன், என் தங்கச்சியை கைத்து நிச்சு சாவச்சிட்டோமா அப்படின்னு கேக்குது. அப்புறம் என் நம்பர் ஏது ஏய் நீ என்ன வேணா பண்ணு எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, நாங்க வந்து யாரு பேச்சுக்கும் போல யார் பிரச்சனைக்கும் போல. நீ வந்து என்ன திட்டி இருக்க கால கூட போயிட்டோமா அது வேற வாய்ஸ் இருக்க நீங்க கேளுங்களேன் அத. சரி இப்ப என்ன பண்ணுங்கறீங்க? சரி ஏதோ தெரியாம பேசிட்டா இருங்க. என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களே, அவங்க இதுக்காக அவங்க வீடியோ போடுறாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க எதுக்கு அதை மட்டம் தட்டி பேசுறீங்க? இப்ப கொண்டு வரட்டுமா என் தங்கச்சி எனக்கு கொண்டு வரட்டுமா? நான் பொறாமையா இருந்தா எதுக்கு அப்படி? ஏன் மத்தவங்க கூட தான் வீடியோ போடுறாங்க, அவங்க அவங்க கிட்ட பேச. ஏன்னா சொல்லுங்களேன் நீங்க எப்படி வேணும் அவங்க நாங்க நான் அவங்க அவருக்கு தங்கச்சி ஏன் அண்ணன் எப்படி நீங்க பேசலாம்? குச்சிகாரிட்ட செல்லு இல்ல சரியா, என் செல்ல வச்சு சட்ட நேரம் யூடியூப் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த இழுத்து வச்சுக்கிட்டு இல்ல வேற என் புருஷன் வர என்னைய வந்து அம்மா பேச்சு பேசுறான். இவ பேசிட்டு போய் இது பண்ணதுக்கு அவ்வளவு போனும் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசுனதுக்கு அம்மா பேச்சு பேசிருக்காங்க. இது நான் தான் பேசுனேன்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட பேசி அவன் என்னை அவ்வளவு பேச்சு பேசுறான். இப்ப நாங்க வீடியோ போறதால நீங்க எந்த மாதிரி பாதிச்சு இருக்கீங்க? எந்த மாதிரி பாத்தினா உங்க வீடியோ பாத்து பாத்தே வந்து தலைவலியே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இம்மா ஆட்டம் ஆடுவே நான் அதனால நினைச்சு நினைச்சு பாக்குறேன். நம்மளும் ஒரு பொண்ணுதான், இன்னும் ஒரு பொம்பளை ஆட்டி இவ்வளவு ஆட்டம் போட்டுருக்கு. ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கா? ஒரு குடும்பத்துல இருக்கு. சரி ஓகே, என் தங்கச்சி பேசினதாவே இருக்கட்டும், மன்னிச்சுக்கங்க. என் தங்கச்சிக்கு போதும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி இல்ல பேசினா வேணா திரும்ப நம்மளை வாங்க அட்ரஸ் வந்து சிற்பால அடிச்சுட்டு வேணா போங்க.
அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் பேசுறீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வந்து சிஸ்டருங்க எல்லாம் நிறைய பேர் கோயம்புத்தூர்ல வந்து கிறிஸ்டின் சிஸ்டருங்க எல்லாம் நிறைய பேர் பேசுங்க, அவங்களும் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதோட லாஸ்ட்ல பிரைஸ் சொல்லிடு என்னன்னு, ஏன்னா வந்து எல்லாருமே பிரைஸ் கேட்டுருக்காங்க. அப்புறம் வந்து லோக்கல்ல சென்னையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க கொரியர் வந்து சார்ஜர் இல்ல, அவுட் ஆஃப் சிட்டி அந்த சென்னை தாண்டி வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொரியர் சார்ஜர் இருக்கு. அது வந்து கிலோ கணக்குல தாங்க கொரியர் சார்ஜர், மொத்தமா வந்து இந்த 100-200 இல்ல, ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் குள்ளதான் இருக்கும் கொரியர் சார்ஜர். கிலோ கணக்கு இப்போ பல்கா ஒரு 50 பாக்ஸ் எங்களுக்கு ஒசரம் வாங்கிக்கோங்க. எங்க நாங்க நல்லா இருக்கணும், இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்டர் பண்ணுங்க. டிஸ்பிளேல நம்பர் கொடுக்குறேன், ரெண்டு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்குன்னா ஆர்டர் பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்ம பர்சனல் நம்பர் வந்து மாமா அது வந்து போட்டிருக்கோம், எங்க நம்பரே போட்டிருக்கோம். இதுலயே யூடியூப்லயே வந்து நம்ம போட்டோ கீழே பேஜ் கீழே கீழே நம்பர் இருக்கும், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அக்கா வந்து அவங்க ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுல போட்டதுல நிறைய பேர் வந்து அக்கா கிட்ட பேசுறீங்க அந்த நம்பருக்கு, அது வந்து அக்காவால லிங்க் பண்ணி விட முடியல, ஏன்னா அவங்களும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும் அக்காக்கும். நான் அது கொஞ்சம் இது, நீங்க எதுவா இருந்தாலும் இந்த நம்பருக்கு எந்த ஒரு நீங்க பேசணும்னாலும் பரவாயில்ல. நீங்க எப்படி சொல்றது, அக்கா லலித் அக்கா எப்படி இருக்கீங்க, அண்ணா எப்படி இருக்கீங்க, பாப்பா எப்படி இருக்கீங்க, செகண்ட் கால் வந்தாதான் எங்களால எடுக்க முடியாது, அது யாரும் தப்பா நினைச்சுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மறுபடியும் நான் ரேட் சொல்லிடுறேன். பால் சாம்பிராணி பாத்தீங்கன்னா வந்து 30 ரூபாய்ங்க ஒரு பால் ஒரு பாக்கெட்டு. பட் நீங்க வந்து ஹோல்சேல் ரேட்ல வாங்கினா நாங்க உங்களுக்கு கம்மி பண்ணி தருவோம், ஹோல்சேல் ரேட்னா 10 பீஸ் வாங்கினா கம்மி பண்ணி தருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தூய சாம்பிராணி, இது தூய சாம்பிராணி பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 120 ரூபாய். நீங்க ஹோல்சேல்ல வேணும்னா நாங்க கம்மி பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பா, 10 பீஸ் வாங்கினீங்கன்னா தான். அப்புறம் பாத்தீங்கன்னா கப் சாம்பிராணி, இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து 78 ரூபாய். ஆமா, 10 பாக்ஸ் நீங்க ஹோல்சேல் ரேட்ல கேட்டீங்கன்னா நாங்க கம்மி பண்ணி தருவோம். எங்க டோட்டல் எங்க இருந்தாலும் இந்த சிட்டில எங்க இருந்தாலும் வந்துருங்க. ஆமா, எங்க இருந்தாலும் கர்நாடகாக்கே போதுங்க, உங்களுக்கு வராதாங்க. அப்புறம் இது வந்து ரோஸ்மேரி ஹேர் ஆயில் ஹேர் ஸ்ப்ரே, இது வந்து ரேட் வந்து 300 ரூபாங்க. இது ஒண்ணு ஆனா ஒண்ணு ஃப்ரீ தான். இது எப்பயுமே உங்ககிட்ட சொல்றதுக்கு நாங்க இன்னைக்கு கூடங்க ஒரு 30 பாக்ஸ் ஒண்ணு இது இதுல பீஸ்ல வந்து எல்லாத்துலயுமே 30 30 ஒண்ணு கொரியர் போயிருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 பாக்ஸ் கப் சாம்பிராணி போயிருக்கு. அப்புறம் வீட்டுங்கல்ல நம்ம ஃபேமிலி நாங்க வீட்லயே ஏத்துறோம், 20 பேர் ஆர்டர் பண்ணிருக்கோம். திடீர்னு ஒருத்தங்க போன் பண்ணிட்டு எனக்கு ஒரு 10 பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு, ஒரு 25 பாக்ஸ் கொடுங்க, ஒரு 10 பாக்ஸ் கொடுங்க, எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல நாங்க வாங்கி பக்கத்துல கொடுக்க போறோம்னு. அப்ப நான் ஹோல்சேல்ல இல்ல இல்ல நீங்க நல்லா இருக்கணும், நீங்க இருக்கிற ரேட்டே நீங்க எனக்கு கொடுங்க, நான் கொடுக்குறேன். இப்போ நான் எனக்கு பர்த்டே வந்துருந்துச்சு சின்ன வயசுல, நான் சொல்றேன் சின்ன வயசுல போகும்போது எனக்கு இது வரைக்கும் இந்த மாமனுங்க அந்த மாதிரிலாம் எந்த ஒரு உறவும் கிடையாது. இருக்கிறதுங்க எல்லாம் சித்தப்பாங்க, சித்தப்பா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, அவங்க கிட்ட எங்ககிட்ட எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு இங்க ஏரியால சொல்றேன். நான் ஏரியால சொல்லும் போது நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் போகும்போது அவங்க எவ்வளவு தருவாங்க, ஒரு 10 ரூபாய் தருவாங்களா சாக்லேட், ஒரு 10 ரூபாய் சாக்லேட் தவறா 50 ரூபாய் தருவாங்களான்னு, இல்ல 1 ரூபாய் சாக்லேட் கொடுத்தா அவங்க ஒரு 10 ரூபாய் தருவாங்களா அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரிதான் இப்போ இந்த பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 50 ரூபாய் கிடைக்குமா 20 ரூபாய் கிடைக்குமா அந்த மாதிரி நிலைமையிலதான் இது கூவி கூவி வித்துன்னு இருக்கிறோம். அதனால நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும், அந்த 10 ரூபாய் ஜெஸ்டிவாணி பெருமையில போடுவோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன் நிறைய பேர் வந்து லட்டை பாத்துங்க, லட்டு நல்லா வளரணும், லட்டுக்கு வந்து நல்லா படிக்க வைக்கணும், லட்டுக்கு என்ன வேணுமோ நாங்க செய்யறோம்னு சொல்றீங்க, உங்களுக்கு கிட்ட இதெல்லாம் வாங்குங்க, உங்ககிட்ட சொல்லுவா சொல்லுங்கம்மா எல்லாருக்கும். நான் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு, இல்ல அவங்க டென்ஷனா இருக்கிறாங்களா இப்போ அவங்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே. இது ஏன் மாமா சொல்றாங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து ஒரு 20 25 பாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க, கேட்டுட்டு இல்லப்பா நான் கடை கொடுக்கல, நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க ஷேர் பண்ண போறோம், அக்கா அதுக்கு நீங்க கம்மியா வாங்கிக்கல. வானாப்பா நீ ஹோல்சேல் நீ எவ்வளவு பாக்ஸ் சொல்றியோ 78 ரூபாய் வா, அந்த 78 ரூபாய்க்கே நீ கொடு, ஏன்னா இது வித்தா உனக்கு வந்து லாபம் ஒரு 20 ரூபாய் தான் கிடைக்கும், நீயும் ஆளுங்களை வச்சு வேலை செய்வ, நீயும் மிஷின் விட்டு உனக்கு கரண்ட் பில் ஆகும். எதுவா இருந்தாலுங்க இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட மதிப்பு தெரியாது, அதனால நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சு ஒரு பொருள் வாங்கினாதான் அதோட மதிப்பு என்னன்னு தெரியும். நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இதெல்லாம் நீங்க வாங்குவீங்கன்னு சொன்னா அக்கா கொரியர் சார்ஜர் 700 ரூபாய் ஆகும்னா பா பரவாயில்ல அனுப்புப்பா, நீ
ஏன் சொல்றேன்னா, நான் சும்மா குத்தா நீ வாங்க மாட்டேன், இப்ப நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட, இதுல நான் உனக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. பிரதர் அண்ட் சிஸ்டர் அம்மாங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சரிங்க பிரதர்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. பேங்க் இருங்க, பேங்க்ப்பா, பேங்க் கொடுப்பா. சரி, ஓகே, விடு. இருங்க, அதான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். பாய் சொல்லு.